குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர். மைசெல் பெஸ்ட்லி. இன்னைக்கு நம்ம கூட யாருக்காங்கன்னா வைஷ்ணவன் இருக்காங்க. இன்னைக்கு சேலஞ்ச் மீட் கேம்ல அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்ரசிவ் ஜெட் மெஷினிங் பத்தி பார்ப்போம். அப்ரசிவ் ஜெட் மெஷினிங்ல வந்து மெட்டீரியல் மோட்லேட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எரோஷன் மூலயமா நடக்கும். அதை வந்து மெக்கானிக்கல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நாசில் டிப் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த தென் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு ஆப்டிமம் பாயிண்ட் போனதுக்கப்புறம் அந்த தென் அது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன மீடியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏர் ஆர் கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் மெட்டீரியல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டல் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண பிரிட்டல் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டூல் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டஃப் அண்ட் டக்டைல் சாஃப்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டீபதிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங் வந்து ஈசிஎம்னு சொல்லி சொல்லலாம். இதில் வந்து மெட்டீரியல் ரிமூவல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அயன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூலயமா நடக்கும். அண்ட் தென் மெட்டீரியல் ரிமூவல் அயன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூலயமா நடக்கும். இதில் வந்து மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தோம்னா, இண்டிபெண்ட் ஆஃப் ஒர்க் பீஸ் ஹார்னஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து எம்எம்ஆர் ஃபைன் பண்ண வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, I AT by F into டென்சிட்டி இன்ட்டு ஏ இன்ட்டு வி. இல்லை ஐங்கிறது கரண்ட், ஏடிங்கிறது வந்து அட்டாமிக் ஃபேக்டர், எஃப்ங்கிறது வந்து ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட், ரோங்கிறது வந்து டென்சிட்டி, ஏங்கிறது ஏரியா, விங்கிறது வந்து வேலன்சி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து எலக்ட்ரிக் கெமிக்கல் மிஷினிங்கில் வந்து ஃபைன் பண்ணலாம். இதில் வந்து மீடியமாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக சால்ட் சொல்யூஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒர்க் பீஸ் வந்து பாசிட்டிவாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஆனோட் எலக்ட்ரோ டூல் வந்து நெகட்டிவாக கனெக்ட் ஆகிருக்கு, அதை வந்து கேத்தோட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் தென் ஈசிஎம் ப்ராசஸை வந்து ரிவர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ பிளேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒர்க் மெட்டீரியலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல் கண்டக்டிங் மெட்டீரியல் வந்து ஒர்க் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டூல் மெட்டீரியலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காப்பர் பிராஸ் ஸ்டீலாக வந்து டூல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நோ டூல் வேயராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டூல் ஷார்பனிங் அண்ட் தென் டர்பைன் பிளேட் ப்ரொஃபைல் வந்து இதில் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங்கில் வந்து மெட்டீரியல் டுமோரல் ரேட் வந்து மெல்டிங் அண்ட் வேப்பரைசேஷன் மூலயமா நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி அண்டு லோ டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கு வந்து இதில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 0.5 10 மெகா ஹர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கண்டக்டிங் மீடியமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கெரோசின் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன ஒர்க் மெட்டீரியல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல் கண்டக்டிங் மெட்டீரியல் வந்து இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான டூலும் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, காப்பர் பிராஸ் ஸ்டீல் தான். இதில் வந்து லெஸ் டூல் வியராக இருக்கணும். அதுக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டியும் ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் மெட்டீரியலாகவும் இருந்ததுன்னா அங்கே வந்து லெஸ் டூல் வியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்கொயர் ஹோல் இன் ஹை ஸ்ட்ரென்த் அலாய்ஸில் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங் வந்து டர்பைன் பிளேட் ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங் வந்து ஸ்கொயர் ஹோல்ஸ் இன் ஹை ஸ்டீல் இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அல்ட்ராசோனிக் மிஷினிங்கில் வந்து மெட்டீரியல் மூலம் எப்படி நடக்குன்னா, எரோஷன் மூலயமா தான் நடக்குது. அண்ட் தென் இதில் வந்து மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து அதிகமாக இருக்கணும்னா லோயர் டஃப்னஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம். வேறு என்னென்னா, ஹை ஆம்ப்ளிடியூட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரைன் சைஸும் ஃபீடும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த இதில் வந்து என்ன ஆக்ஷன் மூலமாக மெட்டீரியல் ரிமூவல் ரேட் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேமரிங் ஆக்ஷன் ஆஃப் அப்ரசிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கண்டக்டிங்
இதில் வந்து என்ன என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒர்க் மெட்டீரியல்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, லைக் கிளாஸு செராமிக்ஸ்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். டூல் மெட்டீரியலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலேயும் காப்பர் பிராஸ் ஸ்டீல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டூல் ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலான்னு பார்த்தோம்னா 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஸ்கொயர் ஹோல் இன் செராமிக் மெட்டீரியல்ஸில் வந்து ஸ்கொயர் ஹோல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து அல்ட்ராசோனிக் மிஷினிங் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் லேசர் பீம் மிஷினிங், லேசர் பீம் மிஷினிங்கில் வந்து மெட்டீரியல் மோல்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்டிங் அண்ட் வேப்பரைசேஷன் மூலமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து மெட்டீரியல் மோல்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CP/EAT. இதில் சிபிங்கிறது வந்து கன்வர்ஷன் எஃபிஷியன்சி, பிங்கிறது வந்து பவர், இங்கிறது வந்து வேப்பரைசேஷன் எனர்ஜி, ஏங்கிறது வந்து ஏரியா, டீங்கிறது வந்து திக்னஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மெட்டீரியல் மோல்ட் வந்து ஃபைன் பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன மீடியமில் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ஏர்லே வந்து கண்டக்ட் நார்மல் ஏரே போதும். அந்த தென் வந்து இதில் என்ன மெட்டீரியலுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேசர் பீம் மிஷினிங் வந்து ஆல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்ன லேசர் ஆல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரான் பீம் மிஷினிங், எலக்ட்ரான் பீம் மிஷினிங்கில் வந்து எது மூலயமா மெட்டீரியல் ரிமூவல் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெல்டிங் அண்ட் வேப்பரைசேஷன் மூலமாக தான் நடக்குது. இதில் வந்து மீடியமாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா வேக்யூமில் தான் வந்து எலக்ட்ரான் பீம் மிஷினிங் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன ஒர்க் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஹை மெல்டிங் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி மிஷினிங் வந்து யூஸ் பண்ணலாம். இது லேசர் பீம் மெஷினிங்கில் வந்து ஏர் வந்து மீடியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் பீம் மெஷினிங்கில் வந்து வேக்கம் தான் தேவை அப்படிங்கிறாங்க. அப்புறம் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா cm³/s சொல்கிறாங்க. இது வந்து நம்ம டிக்ரீசிங் ஆர்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா ஆர்க் மிஷினிங்க்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு அல்ட்ராசோனிக் மிஷினிங் இருக்கும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம்னா அல்ட்ராசோனிக் மிஷினிங்க்கு அடுத்து அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் இருக்கும். அதுக்கடுத்து லேசர் பீம் மிஷினிங் இருக்கும். இதில் எவ்வளோ இருக்குன்னா பிளாஸ்மார்க் மிஷினிங்க்கு வந்து 1.5 cm³/s வந்து மெட்டீரியல் ரிமூவலாக இருக்கும். அதே எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங்க்கு வந்து 1 இருக்கும். ஈடிஎம்க்கு வந்து 0.1 இருக்கும். அல்ட்ராசோனிக் மிஷினிங்க்கு வந்து 0.005 இருக்கும். அண்ட் தென் அப்ரசிவ் ஜெட் மிஷினிங்க்கு வந்து 0.0001 அண்ட் லேசர் பீம் மிஷினிக்கு வந்து 0.0001 சொல்லி வரும். இது வந்து மெட்டீரியல் ரிமூவல் எதுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிளாஸ்மா ஆர்க் மிஷினிங், மெட்டீரியல் ரிமூவல் எதுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லேசர் பீம் மிஷினிங்க்கு. மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டோட டிக்ரீசிங் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க பிளாஸ்மா ஆர்க் மிஷினிங், எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங், அப்புறம் அதுக்கடுத்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங், அப்புறம் அல்ட்ராசோனிக் மிஷினிங், அப்புறம் அப்ரசிவ் ஜெட் மிஷினிங், அப்புறம் லேசர் பீம் மிஷினிங் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளேஷன்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் ரிமூவல் வந்து வேப்பரைசேஷன் மூலமாக நடந்தது அப்படின்னா அதை வந்து அப்ளேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வைஷ்ணவன் மூலமாக அன்கன்வென்ஷனல் மிஷினிங்லேருந்து 8 கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.